ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்டைலில் தக்காளி இல்லாமல் ஒரு கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்ச உடனே நான் 1/6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அது கூட 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டு நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி இல்லாமல் சுவையான கார சட்னி தயாராகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.